ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் ரவை, முக்கால் கப் ஜீனி. ஜீனி ரவையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீனியும் ரவாயும் அரைச்சி எடுத்தாச்சு. பவுடர் போல் பேக்கிங் சோடா குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர், ஒரு டம்ளர் புளிக்காத தயிர் ஊற்றிக்கணும். பால் ஊற்றணும், அதே அளவு தயிர் ஊற்றிக்கணும். ஒரு சட்டி உப்பு, ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் நம்ம வந்து புளிக்க விட்டுருவோம். 15 நிமிஷம் நம்ம வச்சிடணும். 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம வந்து கேக் ரெடி பண்ண கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுப்போம். இப்போ வந்து மைதா மாவு போடுறோம், ஒட்டாமல் நல்லா வரத்துக்காக. நெய் தடவினதுக்கப்புறம் மைதா மாவு, இந்த லெவலில் நம்ம மைதா வந்து வேக வைத்தாலும் தடவி வச்சிட்டோம்னா கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம கேக் பண்ண ரெடியாச்சு. உப்பு போட்டு நாங்கள் வந்து ஒரு அடுப்பை வந்து சிம்மில் வச்சோம். வச்சு கொஞ்சம் ஹீட் ஆன விட்டு திருப்பியும் ஸ்டாண்டு வச்சுருக்கோம். வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்டாண்டு ஹீட் ஆன விட்டு நம்ம அரைச்சி வச்ச ரவாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி கேக்குக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை எடுத்து நம்ம தடவி வச்ச அதில் ஊற்றி நம்ம கேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து பாதி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பாதி ஊற்ற போகிறாங்க. ஊற்றியாச்சு. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ், ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்ற போகிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணி நம்ம திருப்பியும் நல்லா ஊற்றிடலாம். இப்போது வால்நட்ஸ், பாதாம் பருப்பும் பிஸ்தாவும் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் குறை குறைன்னு, அதை வந்து நடுவில் தூவி விட்டுக்கலாம். வால்நட்ஸ் இருந்தா அரைச்சி போடலாம் குற குறனே, இல்லைனா வந்து நம்ம போட தேவையில்ல. நம்ம மீதி வச்சுருந்ததை ஸ்ட்ராபெரி எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மேலே நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஊற்றி எங்கே பார்த்தாலும் வரமாட்டம் பண்ணலாம்.
நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ சிம்ல வச்சு அரை மணி நேரம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம், குக் பண்ணி எடுக்கலாம். கேக் வெந்துடுச்சு, ஓபன் பண்ண போறோம். நல்லா வெந்திருக்கு கேக்கு. நல்லா வெந்து வந்துடுச்சு கேக், வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கை தனியா எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாலிடேஸ் இப்போ உங்கள் கிட்ஸுக்கு, வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த பாருங்க பீஸ் போட்டோம், நல்லா பஞ்சு போல் இருக்குது. இது மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.